ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தேங்காய் சாதமும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சின்ன உருளை காரக்கறியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் துருவின தேங்காய், தேங்காய் எண்ணெய், நாலஞ்சு கருவேப்பிலை இலைகள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாயும் வரமிளகாயும், தேவைக்கேற்ப முந்திரி. தாளிப்பதற்கு கால் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு. உருளைக்கிழங்கு காரக்கறிக்கு சின்ன உருளை அரை கிலோ எடுத்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய், தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், சிட்டிகை மஞ்சள் தூள், சிட்டிகை பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் காய வச்சு அதில் இப்போ கடுகு சேர்க்குறோம். கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். அடுத்தது கடலைப்பருப்பு, அடுத்தது வரமிளகாய், பச்சை மிளகாய், ரெண்டு மூணு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்தே போடுறோம். கடைசியாக முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுபட்டதும் துருவின தேங்காயை அதோடு சேர்த்துடலாம். கொட்டிட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க தேங்காயை. இப்போது தேவையான அளவு உப்பு அதோடு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு கப்பு நீங்கள் சாதம் வடிச்சிங்கன்னா அதுக்கு நல்ல பெரிய மூடியில் ஒரு மூடி தேங்காய் பூ போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் வடித்து நல்லா உதிர் உதிராக ஆற வச்சுருக்கேன். சாதத்தை வதக்கி வச்சுருக்க தேங்காய் கலவையோடு நம்ம சேர்க்கலாம். நல்ல ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ட்ராப் பச்சை தேங்காய்னு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணால் நம்மளோட தேங்காய் சாதம் தயார். குழந்தைங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணும்போது இந்த சாதத்தோட வேக வச்ச நிலக்கடலை அல்லது வேக வச்ச கொண்டக்கடலை இதோட சேர்க்கலாம். வறுத்த நிலக்கடலை கூட இதோட சேர்க்கலாம், நல்ல புரோட்டீன் கிடைக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின கேரட்டு சேர்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி அரை கிலோ உருளைக்கிழங்கு, குட்டி உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்தது இதில் போடுறோம். சிட்டிகை மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சிட்டிகை, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இதில் கொஞ்சம் சாம்பார் மிளகாய்த்தூளும் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு நேர்ந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பரட்டி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ரோஸ்ட் ஆகும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் சாதம் கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு புளி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கருகப்பில்லாதோடு சேர்த்துட்டோம்னா நம்மளோட காரக்கறி தயாராகும்.